நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்திடலாம் தமிழகத்தில் பொங்கலை முன்னிட்டு இரண்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இதனை ரேஷன் கார்டில் உள்ள முகவரிக்கு ஒதுக்கிய ரேஷன் கடைகளில் மட்டுமே வாங்க முடியும் என்று அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் பொங்கல் பரிசில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் இடம்பெற்றுள்ளதால் எந்த ரேஷன் கடைகளிலும் வாங்க அனுமதி அளித்தால் முறைகேடு குழப்பம் ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார் எனவே இந்த முறை பொங்கல் பரிசு அவரவர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள ரேஷன் கடைகளில் மட்டுமே பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை திட்டத்தின் கீழ் இதற்கு முன்னாடி நம்ம மக்கள் வந்து ரேஷன் பொருட்களை எந்த பகுதிகளிலிருந்தும் எந்த ரேஷன் கடைகளிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா பொங்கல் பரிசு தொகுப்பு பெறத்துக்கு அந்த அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கான பரிசு பொருட்களை உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடைகள்ல போய் மட்டுமே பெற முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்